ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல் முதலில் அவர்கள் பார்த்தால் ஒரு இனம் தெரியாத ஒரு மரியாதை, பக்கத்தில் போனா ஏதாவது செய்திருவாரோ என்கிற ஒரு இனம் தெரியாத ஒரு பயம். பெருமானார் அவர்களுக்கு அப்படிப்பட்ட பழக்கமே அறவே இல்லை. அவருடைய வெளி தோற்றத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அமைத்திருந்தான் என்று சொன்னால், வெளியில இருந்து வருகிற அன்பர்கள் அவர்கள் எதிரிகளானாலும் சரி நிராகரிப்பாளர்கள் ஆனாலும் சரி, முகமது அவர்களை கேள்விப்பட்டு முதல் முதலிலே பார்க்க வருகிறார்களே சஹாபாக்கள் அல்லாமல், நெருங்கி பழகிய நண்பர்கள் அல்லாமல், முதல் முதலிலே பார்க்க வருகிறவர்கள் எல்லாம் ஒரு நடுக்கத்தோடுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருவார்களாம். ஒரு நாள் பெருமானா சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு கிராமவாசி, உங்களிலே முகமது யார் என்று அந்த சபையில இருக்கிற மக்களை பார்த்து கேட்கிறார்களாம். அதோ இருக்கிறாரே, அவர்தான் எங்கள் தலைவர் பெருமானார் அவர்கள் என்று சஹாபாக்கள் காண்பிக்கிறார்கள். உடனே அந்த கிராமத்து வாசி பெருமானார் அவர்களை பார்த்த உடனே நடுங்க ஆரம்பித்து விடுகிறார். வாசலிலே நிற்கிறார். பெருமானார் அருகிலே வாருங்கள் என்று அழைத்து சொல்லுகிறார். நான் சாதாரண மனிதன், நான் சாதாரண மனிதன், காய்ந்த பேரித்தம்பளங்களுக்காக வேண்டியெல்லாம் குறைசிகளிடத்திலே ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த சாதாரண மனிதன் நான். என்னுடைய தாய் யார் தெரியுமா? உலர்ந்து போன ஆட்டிறைச்சிக்காக வேண்டி மக்காவா நகரிலே ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தாலே அந்த தாய்க்கு பிறந்த சாதாரண மனிதன் நான். என்னை பார்த்து நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பு எப்படி இருந்தது என்றால், தோற்றத்தில் வேண்டுமானால் பெருமானாரை பார்த்தாலே ஒரு இனம் தெரியாத ஒரு பயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயற்கையாகவே உண்டாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் பெருமானாருடைய இயற்கையான சுபாவம் என்னவென்றால், பழக்கம் என்னவென்றால், வயது முதிர்ந்த மூதாட்டியர்கள் இருக்கிறார்களே கிழவிகள், இரவு நேரத்திலோ தனிமையிலே எங்காவது செல்லும் பொழுதோ நேரடியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவாங்க. யாரும் சொல்லலாம், எனக்கு அந்த இடத்துல போறதுக்கு கொஞ்சம் கூட துணைக்குவாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மையார் அவர்களோடு செல்வார்களாம். யாரு வேண்டுமானாலும் என்ன உபகாரத்திற்கானாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சர்வ சாதாரணமாக யாரு வேண்டுமானாலும் பார்த்து சந்தித்து தங்களுடைய உதவிகளை கேட்டுப் பெறுகிற வகையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு சகோதரன் வீதியிலே ஆடுரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆட்டை எப்படி உழிக்க வேண்டும் என்று தெரியாமல் உழித்துக் கொண்டிருக்கிறார். அவரை கடந்து செல்கிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகோதரனை சில தள்ளிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேலங்கியை பெருமானார் அவர்கள் மேலே இழுத்து ஆட்டை எப்படி உரிக்க வேண்டும் என்பதை அந்த தோழரை அருகிலே நிறுத்தி உழித்து காண்பித்து இப்படித்தாப்பா உழிக்கணும் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு போறாங்க. அதே போன்று யாராவது தலையிலோ உடம்பிலோ சுமைகளை சுமந்து கொண்டு வருவார்களே, ஆனால் அவர்கள் தங்களுடைய சுமைகளை இறப்பதற்காக வேண்டி இறக்கி கீழே வைப்பதற்காக வேண்டி பெருமானார் அவர்களை அழைப்பார்கள், பெருமானார் அந்த சுமையை கீழே வாங்கி வைப்பார்கள் என்று கூட சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் அல்லாஹ்வினுடைய தூதர் ரஹமத்துல் ஆலமீன் அதிபதி இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆட்சி அமைத்த ஆட்சியாளருக்கெல்லாம் மிகப்பெரிய ஆட்சியாளராக திகழ்கிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக எந்த அளவுக்கு யதார்த்தமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை வைத்து பார்க்கிற பொழுது, தனக்கிருக்கிற நபித்துவத்தை வைத்தோ தனக்கிருக்கின்ற ஆண்மைத்துவத்தை வைத்தோ தனக்கிருக்கிற அதிகார பலத்தை வைத்தோ தனக்கிருக்கின்ற தொண்டர்கள் பலத்தை வைத்தோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாமர மக்களை விட்டும் தூரமாக சென்று வாழவில்லை. பெருமானார் அவர்களை பார்க்க முடியாத அளவுக்கு பெருமானார் அவர்கள் உயர்வான இடத்திலே இருந்து தொண்டர்களுக்கு ஆசி வழங்குகின்ற வேலையை பெருமானார் செய்யவில்லை. மக்களை சாபத்தை கொண்டு சவிப்பதாகவெல்லாம் இன்றைக்கு ஆன்மீகவாதிகள் மக்களை பயமுறுத்துகிறார்களே, அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை நடத்தவில்லை. மறைவான விஷயங்கள் எல்லாம் தனக்கு தெரியும் என்று சொல்லி மக்களுடைய அறியாமையை பலகீனமாக பயன்படுத்தி இன்றைக்கு மதிப்பும் மரியாதையும் செல்வங்களையும் திரட்டுகின்ற ஆன்மீகவாதிகளைத்தானே உலகம் பார்த்திருக்கிறது, வரலாறுகளிலே படித்திருக்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதர் ரஹமத்துல் ஆலமீன், நான் சாதாரண மனிதன், ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மனிதன், அடிமையாக இருந்த என்னுடைய தாய்க்கு பிறந்த நான் மனிதன், என்னை கண்டு நீங்கள் அஞ்சாதீர்கள், ஏதாவது உதவி வேண்டுமென்றால் என்னிடத்திலே நேரடியாக வாருங்கள்,
யாராக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று மக்களோடு மக்களாக பழகிய மாபெரும் தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்களே, மரத்தினுடைய இலைகள் அளவுக்கு எனக்கு செல்வம் இருந்தாலும் அதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், என்னுடைய தோழராகிய உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நான் தந்து உதவிவிடுவேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். உங்களுடைய தோழர்கள் யாராவது இறந்தால் இறக்கிற பொழுது செல்வங்களை விட்டு செல்கிறார்களே, அது உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த தோழர் கடனாளியாக இருந்தால் என்னிடத்திலே வந்து சொல்லுங்கள், அந்த கடனுக்கு நான் பொறுப்பாளி, ஏனென்றால் நான் உங்களுடைய உறவினர் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு பெருமானார் அவர்கள் அந்த மக்களை நேசித்த வரலாறுகள் கூட ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எந்த அளவுக்கு பெருமானார் அவர்கள் சகஜமாக மக்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் பாருங்களேன், ஒரு நபித்தோழர் இருக்கிறார். அவர் தோற்றத்திலே சிறிது வித்தியாசமானவர். யாரும் சீக்கிரம் அவரிடத்திலே பழக்க வழக்கம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். முகபாவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாதாரண மனிதர்களை விட்டும் சிறிது வித்தியாசமாக படைத்திருக்கிறான் என்று ஹதீஸ்களிலே படிக்கிற பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லா மக்களை விட்டும் அவர் தனியாகவே எப்பொழுதும் வாழ்வாராம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோடு எப்படி பழகுவார்கள் என்றால், அவர் வீதியிலே நின்று யாரிடத்திலாவது பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் அவர்கள் பின்னால் போய் அவரை கட்டிப்பிடித்து, மக்களிலேயே அதிகமாக உன்னைத்தான் நான் நேசிக்கிறேன், உன்னைத்தான் நேசிக்கிறேன் என்று அடிக்கடி சொல்லுவாராம். அப்ப நாயகம் அவர்களுடைய பழக்க வழக்கத்தை பார்த்தீர்களா? சாதாரணமாக நாம் எப்படி நம்முடைய நண்பர்களோடு பழகுகிறோமோ, எப்படி இந்த சமுதாய மக்கள் மத்தியில் இருக்கிற நல்லவர்களோடு பழகுகிறோமோ, அப்படித்தான் ரஹ்மத்துல் ஆலமீன் பழகியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தும் அப்படித்தான் பழகியிருக்கிறார். ஆட்சியினுடைய அதிபராக இருந்தும் அப்படித்தான் பழகியிருக்கிறார். ஆன்மீகத்தினுடைய தலைவராக இருந்தும் அப்படித்தான் பழகியிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு மா வீரராக இருந்தும் நாயகம் அவர்கள் அப்படித்தான் பழகியிருக்கிறார். புதிதாக பார்க்கிற மனிதனுக்கு வேண்டுமானால் ஒரு மறைமுகமான இனம் தெரியாத ஒரு பயம் இருக்கலாமே தவிர, பெருமானார் அவர்களை நெருங்கி பார்த்தால், நெருங்கி பழகினால், அவரை விட ஒரு மென்மையானவரை நீங்கள் இந்த உலகத்தில் யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்தாண்டு காலம் அவரிடத்தில் இருந்தாரே பணிபுரிந்து கொண்டிருந்தாரே, அந்த பணியாளராகிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய எஜமானனாகிய நாயகம் அவர்களுடைய பண்புகளை பற்றி சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் அவர்களுடைய வீரம் எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? அவர் ஒரு ஆன்மீகவாதி என்பதற்காக வேண்டி மக்களுக்கு கட்டளையிட்டு விட்டு மூளையிலே முடங்கி கிடக்கின்ற ஆன்மீகவாதி இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மாவீரர் என்று சொன்னால், மதீனாவிலே ஒரு நாள் நாங்கள் மஸ்ஜித் நபவியிலே பேசிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் ஓடி வருகிறார், யா ரசூலல்லாஹ், மதீனாவை எதிரிகள் முற்றுகையிட்டு விட்டார்கள், மஸ்ஜித் நபவியை எதிரிகள் முற்றுகையிட்டு விட்டார்கள், நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் அழிந்து போகிற அளவுக்கு எதிரிகள் நம்மை முற்றுகையிட்டு விட்டார்கள் யா ரசூலல்லாஹ் என்று திடீரென வந்து ஒரு செய்தியை சொல்கிறார். சஹாபாக்கள் எல்லோரும் அந்த சபையில எழுகிறார்கள். பெருமானார் அவர்கள், எல்லோரும் அமருங்கள், எல்லோரும் அமருங்கள் என்று பெருமானார் அவர்கள் சொல்லி தான் தனியாக சென்று குதிரையில் ஏறி அந்த மதீனா முழுவதும் பெருமானார் அவர்கள் ஒரு வட்டம் அடித்து வந்து, மக்களே, அது தவறான செய்தி, யாரும் நம்மை முற்றுகையிடவில்லை, எந்த ஒரு அச்சமான சூழ்நிலையும் இல்லை, போருக்குண்டான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை, யாரும் நம்மை தாக்க வரவில்லை, எல்லோரும் அமைதி காருங்கள் என்று சொன்னார் என்று சொன்னால் கற்பனை செய்து பார்க்க முடியுமாங்க? கற்பனை செய்து பார்க்க முடியுமா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை? ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் இருக்கிற இஸ்லாமிய சமுதாயமும் 24 மணி நேரமும் அந்த ரஹமத்துல் ஆலமீனை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், கற்பனையால் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதன் விமர்சனம் செய்தால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மனப்பக்குவம் பெற்றிருக்கிற இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நாயகம் அவர்கள் இப்படியெல்லாம் மக்களோடு மக்களாக, மக்களின் மீது பாசம் வைத்தவர்களாக, மக்களுக்கு ஏற்படுகிற இன்ப துன்பங்களை பங்கு கொண்டு எந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் பார்த்தீர்களா? ஆகவேதான் ஒமா அர்சல்லாக்க இல்லா ரஹமத்தில் இல்லாலமீன், இந்த நபி உங்களுக்கு நான் தருகிற மிகப்பெரிய ஒரு அருள் கொடை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறானே, அந்த ரஹமத்தில் இல்லாலமீனுடைய வாழ்க்கை வரலாறுகள் தாங்க இதெல்லாம்.